శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్సత్ గురుపరంపరాయ నమః. నేటి శ్లోకత్తిలే పొదువా పాద సంగతి చెప్పబడ్డది. మొదల్ இந்த பாதத்துல முதல் ஸ்லோகத்துல பாத சுந்தரி, அதாவது மூணாவது பாதத்துல என்ன சாதிச்சார் சூத்திரகாரர் பாஷ்யகாரர் எல்லாம், இப்போ நாலாவது பாதத்துல என்ன சாதிக்க போறார் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம அங்க எட்டு அதிகரணங்கள் இருக்கு. எட்டு அதிகரணங்கள்ல முதல் ஆறு அதிகரணங்கள்னால சாங்கியம் என்னென்ன சொல்றானோ, அப்ரமாத்மக பிரதானத்தை ஒத்துக்கிற சாங்கியம், பிரம்மாத்மகமா ஒத்துக்கல, அதாவது பிரம்மத்துக்கு அதீனமா இருக்கக்கூடிய ஒரு பிரகிருதி, சாங்கியம் சொல்லக்கூடிய மூணு குணங்களை உடைய பிரகிருதி பிரதானம் சொல்றது, அத பிரம்மத்துக்கு அதீனமா ஒத்துக்காம சுதந்திரமான ஒரு பிரகிருதி இருக்கு. அந்த பிரகிருதியானது ஜெகத்காரணமா இருக்கும். அப்படியானா லோகத்துல புருஷன் இல்லையான்னாக்க ஜீவன் தான் இருக்கான், பல ஜீவன்கள் அப்படின்னு அவன் சொல்றான், ஈஸ்வரனை ஒத்துக்கல. அப்படிப்பட்ட மதம் ஆறு அதிகரணங்களால அடிக்கப்படுறது. இன்னொரு ரெண்டு இது என்னன்னாக்க வந்து இருக்கானே யோக சாங்கியம், யோக சாஸ்திரம் சொல்றத அங்க அடிக்கிறோம் அப்படின்னு பொதுவா சாய்ச்சிட்டேன். இப்போ எட்டு அதிகரணங்கள் இருக்கும் இல்லையோ, இந்த எட்டு அதிகரணங்கள்ல என்னென்ன சொல்லப்படுறது, ஒவ்வொரு அதிகரணத்திலையும் என்னென்ன சொல்லப்படுறது, எது நிர்ணயம் பண்ணப்படுறது அப்படின்றத இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தினால சுவாமி கேட்கிறார். முதல் அதிகரணம் ஆனுமானிக்க அதிகரணம், ஆனுமானிக்க அதிகரணம் சூத்திரம் ஆரம்பிக்கிறது, ஆனுமானிக்கம் கேஷாம் வச்சு எது அப்படின்னு ஆரம்பிக்கிறது, அதனால அதுக்கு அனுமானிக்க அனுமானிக்க அதிகரணம் அப்படின்னு பேரு. இந்த அதிகரணத்துல கடவுபரணத்துல சொல்லப்பட்ட அவ்யக்தம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. இந்த அவ்யக்த சப்தத்தினால சொல்லப்படுறது எது அப்படின்னு கேட்டுண்டு, இது வந்து பிரகிருதி தான் சொல்லப்படுறது, நம்ம கூட ஒத்துக்கிறோம், அவ்யக்தம்னாக்க பிரகிருதியை சொல்லும் அப்படின்னு நாமளும் ஒத்துக்கிறோம், தப்பு இல்லாது. ஆனால் அப்ரமாத்மகமான பிரகிருதி நாம சொன்னாலும் இல்லையோ, அதை தான் நாம கண்டனம் பண்றோம். அப்ரமாத்மகமான பிரகிருதி அதை சொன்னாக்கா நாம ஒத்துக்கல, பிரம்மாத்மகமான பிரகிருதின்னு சொன்னா ஒத்துக்கிறோம். அது 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 சூத்திரக்காரரே சொல்ல போறேன், அதனால தகுதி நத்துவாது அர்த்தவத்து அப்படின்னு சாய்க்க போறாரு. அதனால இந்த அவ்யக்த சப்தத்தினால பிரகிருதி சொல்லப்படுறதா அல்லது வேற ஏதாவது சொல்லப்படுறதா அப்படின்னு கேட்டுண்டு, அங்க பிரகிருதி தான் சொல்லப்படுறதுன்னு சாங்கியன் ஆக்ஷேபிக்கிறான். அதுக்கு சமாதானமாக சூத்திரகாரர் என்ன பண்றாருனாக்கா, இந்த சரீரம் தான் சொல்லப்படுறது, உருவகம் படுத்தப்படுறது. உருவகம் உருவகம்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அதை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி, சந்திரன் மாதிரி இருக்கு அப்படின்றவன் அந்த மாதிரி, ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவச்ச புத்தின் துசாரத்தின் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச அப்படின்னுட்டு வரிசையா வருது. அது இந்திரியாணி ஹயானாகோ விழையாம் பேசு கோச்சரான் அப்படின்னு வாக்கியம் படபுரணத்துல யமன் வந்து உபதேசிக்கிறான் மருத்து ரசிகேதத்தை. அதனால இங்க வந்து ஆத்மானம் ரதினம் வித்தி, இந்த சரீரம் ஜீவன் இருக்கானே சரீரி, இந்த ஜீவன் தான் ரதி ரதத்துக்கு சொந்தக்காரன். அப்போ ரதம் எதுனாக்கா இந்த உடம்பு தான், சரீரம் ரதனே வச்ச புத்தி வந்து சாரதின் வித்தி, நம்ம புத்தி இருக்கோல்லையோ அதுதான் சாரதியா இருக்கு, ரத தேரோட்டி. மன பிரகிரகமே வச்ச, அப்போ கடிவாளம் கயிறை பிடிச்சு நிற்கிற மொழி குதிரைகளை அது மனசுதான், மனசுனாலதான் கட்டுப்படுத்தணும். அப்ப எது குதிரைகள்னா இந்திரியங்கள், இந்திரியான் ஹயானாகோ விஷயம் தேசு கோஷனான், வழி எது அப்படின்னா இந்திரியங்களை எத்த பார்க்கும், விஷயத்தை தாக்க பார்க்கும், கண்ணால கிடத்தை பார்க்கிறோம், காதால சப்தத்தை கேட்கிறோம், நாக்கால ரசத்தை அனுபவிக்கிறோம், மூக்கால கந்தத்தை அனுபவிக்கிறோம், தொக்கு தோளால ஸ்பரிசத்தை அனுபவிக்கிறோம், இவையெல்லாம் விஷயங்கள். இந்த இந்திரியங்களான குதிரைகளுக்கு விஷயம் எதுனாக்க அந்தந்த இந்திரியங்களுக்கு எது எது அனுபவிக்கப்படுறதோ அவைகள் தான் அங்க விஷயம் சொல்லப்படுறது. இங்க பாருங்க, இது ரூபகம் உருவகப்படுத்துறதுன்னு பேருது. ஆத்மாவை ரசத்தை உடையவனாகவும், அது மாதிரி சரீரத்தை ரசமாகவும், புத்தியை சாரதியாகவும், மனச கடிவாளமாகவும் வச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி உபதேசிக்கிறது அந்த ரூபகம்,
அதனால அத்வைத்த சப்தத்தினால சரீரம் தான் சொல்லப்படுறது. சரீரம் அவ்வியக்தம் சொல்லுவானே, சரீரம் என்ன சொல்லிட்டு போலாமே அப்படின்னா ஒரு இடத்துல சரீரம்னு சொல்லிடுத்து, ஏன்னா அதுக்கப்புறம் வருது இந்திரியே பராஹியர்த்தாக அர்த்தேபிய பரம் மனஹா மனசஸ்து பரா புத்தி புத்தேராத்மா மகான் பரஹா மகத பரம் அவ்வியக்தம் அவ்வியக்தாத் புருஷ பரஹ புருஷான்ன பரம் கிஞ்சித்து சாகாஷ்டா சா பராகதி அப்படின்னு வாக்கியம். இந்திரியேபிய பராஹி அர்த்தாக இந்திரியங்கள் இருக்க அந்த இந்திரியங்களை காட்டிலும் அர்த்தங்கள் தான், அதாவது விஷயங்கள்லாம் இருக்க லோகத்துல பாக்குறமே அவைகள் தான் வஸ்தி. நம்ம இந்திரியத்தை எவ்வளவுதான் அடக்கி வச்சிருந்தாலும் சரி, ஆனால் வஸ்துவை பார்த்துட்டாக்கா மனசு அதுல அளபாய ஆரம்பிச்சிருங்க. அதனால அர்த்தங்கள் தான் ரொம்ப வசந்தது இந்திரியத்தை காட்டிலும். அர்த்தத்தை காட்டிலும் வசந்தது எது தெரியுமோ அப்படின்னாக்கா மனசுதான். அர்த்தேபியஸ்த பரம்பனகா, ஏன் அப்படின்னா அர்த்தம் இல்லாட்டா கூட சரி, மனசுனால ஒரு வஸ்துவை நினைச்சுட்டு சொங்கோ, நமக்கு பிடிச்ச வஸ்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ரொம்ப பசி, அந்த சமயத்துல பிடிச்ச வஸ்துவை ஒரு ஜாங்கிரி பிடிக்கும் லட்டு பிடிக்கும் அப்படின்னா அதை சாப்பிடுற மாதிரி அந்த வஸ்துவை நினைச்சாலே கண் நாக்குற ஜலம் வழிய ஆரம்பிச்சிடணும். ஏன் அப்படின்னா மனசானது அப்படி போறது, இப்படி மனசு அது மாதிரி மனச மனசஸ்து பரா புத்தி ஞானம் இருக்கே அத்தியசாயம் திருடமான புத்தி இருக்கே அதுதான் மனசை காட்டில வசந்தது. அந்த புத்தி தான் மனசை வந்து எல்லாத்தையும் செலுத்த வைக்கும். அதனால மனசை காட்டிலும் புத்தி வசந்தது. புத்தேராத்மா மகாந்தரஹா, இந்த ஆத்மா இருக்கானே ஜீவன் அவன் புத்தியை காட்டிலும் வசந்தவன், அந்த ஞானத்தையே உடையவன் அவன் தானே, அதனால வசது. அதுக்கப்புறம் மகத பரம் அந்த ஆத்மாவான மகத் இருக்கே மகானான ஆத்மா அவனை காட்டிலும் வசந்திய வசதியானது அவ்வியக்தம். இந்த அவ்வியக்தம் சரீரம் அர்த்தம். ஏன்னாக்க சரீரம் ஆத்தியங்கிற தர்மசாதனம், இந்த உடம்ப கொண்டுதானே உபாசனத்தெல்லாம் அனுஷ்டிக்க முடியும், தர்மத்தை அனுஷ்டிக்க முடியறதுக்கு முக்கியமானது இந்த உடம்பு தானே. அதனால இது வந்து மகத பரம் அவ்வியக்தம் அவ்வியக்தா புருஷப்பர அவ்வியக்தத்தை காட்டிலும் புருஷனான பரமாத்மா இருக்கானே அவன் தான் வசந்தவன் அப்படின்னு சொல்றது. இப்படி அவ்வக்த சப்தங்கள்லாம் அங்க சரீரம் சொல்லிட்டு இங்க அவ்வக்தம் சொல்றது அவ்வளவுதான். அதனால இது வந்து உருவகப்படுத்தப்படுறது. நீ சொல்ற மாதிரி பிரகிருதி சொல்லப்படலை, பிரகிருதி சொல்லப்படுறதுன்னு வச்சுக்கலாம், பிரகிருதி தான் சொல்லப்படுறது அங்க, ஏன்னா சரீரத்தினுடைய சூக்ம தசா அப்படின்னு சொல்றோம். முதல்ல அவ்வக்தமா தான் வந்தது, அதுக்கப்புறம் இது வந்து சரீரமா மாறிச்சு, அப்புறம் பண்ற எல்லாத்தையும் இந்திரியங்கள்லாம் எல்லாம் சேர்த்து கொடுக்குற. அது கூட நீ அப்ரமாத்மகமா சொல்ற, அதுதான் நாங்க கண்டனம் பண்றோம். பிரதானத்தை சுரூபதா பிரதானம் இல்லையன்னு நாங்க சொல்லவே இல்லை. எங்களுக்கு வந்து பிரகிருதி வேண்டாமண்ணா, எல்லாம் உண்டாச்சு, நம்ம ஆராதனம் பண்ணச்சு இது பண்றோம், வந்து போத சுத்தி பண்றோம், அப்ப வரிசையா பாருங்க, வரிசையா பண்ணிச்சு பிரகிருதியும் வருது. அது பிரகிருதி விலாபயாமி, பிரகிருதி தமசி விலாபயாமி, தமஹா சஜீவம் பரே ஏகி பாவயாமி அப்படின்னு நாங்க பண்றோம். இது வந்து லயக்கிரமம். அதே மாதிரி சிருஷ்டி கிரமத்துல அந்த இது பண்ண ஆராதனை பண்ற சமயத்துல பண்றோம், வந்து பரமாத்மனஹா தமஹா உத்பாதயாமி, தமசா பிரகிருதி உத்பாதயாமி, பிரகிருதேகே மகாந்தம் உத்பாதயாமி, இப்படி வரிசையா சொல்லுங்க வரும். அதனால நமக்கும் பிரகிருதி உண்டே. அதனால முதல் அதிகரணத்தினால அவன் சொல்ற அவ்வக்தமானது அந்த பிரகிருதி அப்படின்னு சொன்னானே அது போறது. ரெண்டாவது அதிகரணத்துல கூட அஜா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு, அஜா சேஷா அப்படின்னுட்டு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த அஜா அப்படின்னாக்க அது ஸ்ரீலிங்கம் செண்டா சப்தம், அதனால அஜானாக்க பிரகிருதியும் ஸ்ரீலிங்கம். அதனால இங்க வந்து அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்லாம் இருக்கு. இப்போ அது லோகித சுக்ல கிருஷ்ணாம்னா என்ன அர்த்தம், சேப்பா இருக்கு, வெளுப்பா இருக்கு, கருப்பா இருக்கு, இது பிரகிருதி லட்சணம். பிரகிருதியில வந்து சேப்பா இருந்ததுன்னு சொல்லுங்கோ அது வந்து இதனுடைய ரூபம், அக்னியினுடைய ரூபம், எதக்னே ரோஹிதம் ரூபம் அப்படின்னா வாக்கியம் இருக்கு சாந்தோபியம் நடத்துல. அதனால சேப்பா இருந்ததுன்னாக்க அக்னியினுடைய ரூபம், அது மாதிரி கருப்பா இருந்ததுன்னா பிருத்திவியினுடைய ரூபம், வெளுப்பா இருந்ததுனா ஜலத்தினுடைய ரூபம் அப்படின்னு சொல்றது. அதனால இதெல்லாம் இருக்கிறதுனால இங்க பிரகிருதி தான் சொல்லப்படுறது அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான் சாங்கியம்.
அது கிடையாது. அங்க கூட அப்ரமாத்மகமான பிரகிருதி தான் அவ சொல்ற, அதை கண்டனம் பண்ணி பிரம்மாத்மகமான பிரகிருதியை தான் அங்க சொல்லணும் அப்படின்னு ரெண்டாவது அதிகரணத்துல சுவாரஸ்யம் சுவாரஸ்யம் சொல்லப்படுகிறது. இப்படி முதல் ரெண்டு அதிகரணத்தினால அவன் சொல்ற அப்ரமாத்மகமான பிரகிருதின்னு ஒண்ணு இருக்குன்றான் காரணமாக, அதை கண்டனம் பண்றோம். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், அப்ரமாத்மகமான பிரகிருதி தான் கண்டனம் பண்றோம், பிரம்மாத்மகமான பிரகிருதியை கண்டனம் பண்ணவே இல்லை நாமும். அதனால முதல் ரெண்டு அதிகரணத்தினால வந்து பிரதான தத்துவன்றது சுதந்திரமான பிரதானம் ஒண்ணு இருக்குது, பிரகிருதி ஒண்ணு இருக்கு, பிரதானம் பிரதானம் சொல்றாங்க, அதை கண்டனம் பண்றோம். சரி, அதன் பிறகு வந்து மூணாவது அதிகரணம், அதுக்கு பேரு சங்கோப சங்கராதிகரணம் பேர். முதல் அதிகரணம் அனுமானிகாதிகரணம், ரெண்டாவது அதிகரணம் சமசாதிகரணம், சமசாத விசேஷம் சூத்திரம் அது ஆரம்பிச்சிருக்கு, அதனால சமசாதிகரணம் பேர். மூணாவது சங்கிய உபசங்கிரகாதிகரணம் பேர், அந்த சங்கிய உபசங்கிரகாதிகரணம். சங்கியா என்ன, என்ன எண்ணிக்கை, என்ன எண்ணிக்கை அப்படின்னு அவன் சொல்றான். அங்க ஒரு வாக்கியம் இருக்கு இதுல பிரகதாரண்யபுரத்துல, யஸ்மின் பஞ்ச பஞ்சஜனாஹ ஆகாசஸ்ய பிரதிஷ்டிதஹ தமேவம் அன்ய ஆத்மானம் அப்படின்னு ஆயுர்ஹோபாசதே அமிர்தம் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதுல எஸ்மின் பஞ்ச பஞ்சஜனாக, எதனிடத்தில் பஞ்ச பஞ்சஜனாக, அஞ்சு அஞ்சு ஜனங்கள், அஞ்சு ரெண்டு அஞ்சு இருபத்தஞ்சுன்னு அவன் சொல்றான். அன்னைக்கே சொன்ன பாருங்க, பிரகிருதி மகத்து அகங்காரம் மூணாச்சு, அதுக்கப்புறம் மனசு ஒண்ணு நாலு, ஆத்மா ஒண்ணு அஞ்சு, அஞ்சு ஞானேந்திரியாணி, அஞ்சு கர்மேந்திரியாணி, பதினஞ்சாயிரத்து பன்மாத்திரைகள் அஞ்சு, அது மாதிரி மகாபூதங்கள் அஞ்சு, இருபத்தஞ்சு. அந்த இருபத்தஞ்சின் எதில் பிரதிஷ்டிதமா இருக்குதோ அப்படின்னு அங்க இருக்கிறதுனால இந்த இருபத்தஞ்சு தத்துவங்கள், இருபத்தஞ்சு தத்துவங்களுடைய சங்கியை சொல்றது, அதனால எங்க பட்சம் தான் இந்த உபர இடத்துல சொல்லப்படுறது அப்படின்னுட்டு அவன் ஆரம்பிக்கிறான், ஆட்சேபிக்கிறான் சாங்கியம். அந்த ஆட்சேபமே தவறு, உன்னுடைய சங்கியே இங்க சொல்லப்படல. ஏன்னா பஞ்ச பஞ்சஜனாக அப்படின்றது அஞ்சு அஞ்சு ஜனங்கள், அது பஞ்சஜனின்னு இருக்கணும். ஆனா இவ பஞ்சவடின்னு சொல்றோம், நம்ம வந்து பெருமாள் வந்து பஞ்சவடியில இருந்து வழியிருந்த அப்படின்னு சொல்றோம். பஞ்சவடின்னா என்ன அர்த்தம், பஞ்சானாம் வட்டானாம் சமாஹார பஞ்சவடி அப்படின்னு பேர். வடவருஷங்கள் ஆலமரம், அஞ்சு ஆலமரங்கள், அதுக்கு அங்கதான் பெருமாள் இழந்து வழியிருந்தார், அதனால அதுக்கு பஞ்சவடின்னு பேரு. அந்த மாதிரி பஞ்சஜனின்னு சொல்லணும், பஞ்சானாம் ஜனானாம் சமாஹாரா பஞ்சஜனின்னு சொல்லணும். அவன் என்ன சொல்றான் அதுக்கு, அதனால இது வேதம், வேதத்துல போய் உங்களுடைய வியாக்கரணத்தெல்லாம் கொண்டு வராது, இந்த கிராமர்லாம் இங்க வராது, வேதத்தினுடைய இஷ்டத்தை அதனுடைய கதியை யாராலையுமே அடிக்க முடியாது, தடுக்க முடியாது, அது என்ன சொல்றதோ அப்படியே ஏற்றுக்கணுமே தவிர்த்து நம்ம சொல்றபடி வேதம் வராது. அதனால அப்படின்னு அவன் சொன்னான், அதனால பஞ்ச பஞ்சதினாக அஞ்சு அஞ்சுகள் இருபத்தஞ்சு அப்படின்னு அவன் சொன்னான். ஆனால் அதை நம்மள ஒத்துக்கல, ஏன் அப்படி சித்தாந்தம் வராது, அந்த சங்கியே வராது. ஏன்னா பஞ்ச பஞ்ச இருபத்தஞ்சுன்னு சொல்றது அது தவறு. அப்படி பார்த்தோம் வச்சுங்கோ, எவருமான கேட்கிறார் சப்த சப்த ரிஷயான்னு சொன்னான். சப்த சப்த ரிஷயான்னா என்ன அர்த்தம், ஏழு சப்த ரிஷிகள் அர்த்தம். இப்ப ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தொன்பது சப்த ரிஷிகள் சொல்லுவோமானாமோ, நான் சொல்ல மாட்டேன், ஏழு சப்த ரிஷிகள் அப்படின்னா அது சொல்லுவோம். அப்போ ரெண்டு சப்த சப்தம் இருக்கு, ரெண்டு சப்த சப்தம் இருக்குச்ச, அதை வந்து எப்படி அர்த்தம் பண்ணுவேன், ஒரு சப்த சப்தத்துக்கு ஏழுன்னு அர்த்தம் பண்ணிடுவேன், இன்னொரு சப்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சாதுத்வார்த்தம்னு சொல்ற வையாகரணம், சாதுத்வார்த்தம். அது வந்து உபரக பாட்சிக்காக ரொம்ப அழகான உதாரணம் சொல்றேன் இங்க பாவ பிரகாசிகையில. எப்படின்னா ஒருத்த என்ன பண்றான், யார் போறா அப்படின்னு கேட்கணும், மாடு போறது, இது தமிழ்ல, அதுக்கு சாதாரணமா அர்த்தம் வந்துடும். சம்ஸ்கிருதத்துல எப்படி வரும்னாக்கா கா கச்சதி தௌஹு கச்சதி அப்படின்னு. இப்போ கா கச்சதி அப்படின்னு கேட்கலாம் ஒருத்தன், கௌஹு கச்சதி அப்படிங்கிற இந்த கோஷப்தத்துக்கு நிருத்தத்துல எப்படி அர்த்தம் பண்றா தெரியுமோ, கச்சதி இது கௌஹு அப்படிங்கிறோம். அது மாதிரி ராமஹா அப்படின்னாக்கா ரமயதி இது ராமஹா அப்படிங்கிறோம், ராமஹா ரமயதி அப்படின்னு திருப்பி சொல்றான் ஒருத்தன்.
ஏற்கனவே ரமயத்தின்ற சப்தத்தினாலேயே ராமஹான்ற சப்தத்தினாலேயே ரமயத்தின்னு அர்த்தம் வந்துருச்சு, கசதி கௌஹூன்ற சப்தத்தினாலே கசதின்னு வந்துருச்சு அர்த்தம். அப்படி இருக்கச்ச எதுக்கு திருப்பி கௌஹு கச்சதின்னு சொல்றான், கா கச்சதின்னு கேட்டான் கௌஹு அப்படின்னு சொன்னாலே கௌஹு கச்சதின்னு அர்த்தம் வந்துடுமே, கச்சதி இது கௌஹுன்னுட்டு என்னத்துக்கோசரம் கௌஹு கச்சதின்னு சொன்னான். ராமஹா ரமயத்திங்கிறான், சிம்மஹா ஹினஸ்திங்கிறான், சிம்மமானது ஹினஸ்தி ஹிம்சி கொண்டு விடுறது அப்படின்னு சொன்னாக்கா இது ஹினஸ்தி இது சிம்மஹா அப்படின்னு. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த சிம்மஹா ஹினஸ்தின்னு சொன்னாக்கா கௌஹு கச்சதின்னு சொன்னாக்கா அந்த கௌஹுன்ற இடத்துல கச்சதின்னு ஒன்று இருக்கு பாருங்க, கச்சதி இது கௌஹுன்னு அது போகிறது என்பது போயிட்டே இருக்காது, ரமயத்தி ரமிக்க வச்சுட்டே இருக்கான் அவன். இது அந்த ராமசப்தத்துல ரமயத்தி, கோசப்தத்துல கமயத்தி கச்சதி, சிம்ம சப்தத்துல ஹினஸ்தி, இவைகள்லாம் சாதுத்வார்த்தம். ஏன்னா எப்பொழுதுமே நடந்துட்டு இருக்காது, எப்பொழுதுமே ரமிக்க வைக்கிறானா ராமன், அதே மாதிரி எப்பொழுதும் கொண்டு இருக்குதா சிம்மம். அங்க சொல்ற சந்தம் அசந்தம் வா அர்த்தம் பரிகல்பிய வந்து வையாகரணாக அப்படின்னுட்டு பாவ பிரகாசிகளை ஒரு வாக்கியம் இருக்கு இந்த அதிகரணத்துல, அதாவது ஸ்ரீபாஷத்தி வியாக்கியானம் சுதப்பிரகாசிக, சுதப்பிரகாசிக வியாக்கியானம் பாவ பிரகாசிக, அந்த பாவ பிரகாசிகளை நாங்கெல்லாம் பாவ பிரகாசிகம் பார்க்காம சுவாசிக்கே போக மாட்டோம், அவ்வளவு அபூர்வமான விஷயங்கள் கொண்டு வருவாங்க. ஆனா உடனே பாஷ்யக்காரர் இந்த வேளாம்பூர்ல அவதரிச்சவர் மகான், அந்த மகான் வந்து சாய்க்கிறது மாதிரி, இதை மாதிரி கச்சதீதி கௌஹு அப்படின்ற இடத்துல கச்சதின்னு இருக்கே இது வந்து சாதாரணமாக சாதுத்வார்த்தம், சாதுத்வன்வாயத்த பிரவருத்தாக வையாகரணாக சந்தம் அசந்தம் வார்த்தம் பரிகல்த்த உச்சாபயந்தி அப்படின்றது அங்க உச்சாபயந்தி, அது இருக்கிறதோ இல்லையோ இது சதசரியா அப்படின்னு விஷயம் சொன்னேன். அப்ப வந்து சிவசங்கராச்சார சுவாமி எழுந்த சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டேன், சந்தம்னா புரியுது இருக்கிற அர்த்தம்னுட்டு, இல்லாத அர்த்தத்தை எப்படி சொல்ல முடியும்னு நான் கேட்டேன். அதுக்கு சிவசங்கராச்சார சுவாமி சுவாதான் சின்ன பசங்க வேணாம் அப்படின்னா இது வந்து 99 அப்ப சுவாமி வந்து சாதிச்சார் சிவசங்கராச்சார சுவாமி 20 முன்னாடி, அப்படி கிடையாது மகிணஸ்தீதி சிம்மகா கச்சதீதி கௌஹுன்னு சொன்னோம்னாக்கா எப்பொழுதுமே கச்சதியா போயிட்டு இருக்குதா அல்லது எப்பொழுதும் கொண்டு இருக்குதா இது கொள்றதா, அதனால சில சமயத்துல அதுக்கு சாப்பிடணும்னு ஆசைப்படிச்சா கொண்டுட்டு தின்னுடும், அது மாதிரி தனக்கு எப்ப தேவையோ அப்பதான் நடந்து போகும், இல்லைன்னா அது உட்காந்து அசப்போட்டு இருக்கு பசுமாடு. அதனால கச்சதீதி கௌஹுன்றதுலாம் அந்த கௌஹுன்ற இடத்துல இருக்கிற கச்சதின்றது சாதுத்வார்த்தம், இது அப்புறம் சொல்லணும் அதிகம் நான் வரைச்ச சுவாரஸ்யமா இருக்கவே தொடக்கி அமைச்சுட்டேன். அதே மாதிரியாக இங்கேயும் பஞ்ச பஞ்சஜனாகான்னு சொன்னாக்க ஒரு பஞ்ச அப்படிங்கிறது சாதுத்வார்த்தம், பஞ்சஜனாகான்ற இடத்துல பஞ்சசப்தம் சாதுத்வார்த்தம், அந்த சப்தம் சொல்லணும் அது சாது இருக்குதோ இல்லையோ அந்த அப்படி சொன்னாதான் சப்தமானது அர்த்தமாகும், சப்த ரிஷிகி அப்படின்னு சொல்ல முடியல சப்த சப்த ரிஷயா அப்படின்னு சொல்லணும், அப்படி சொன்னா ஒரு சப்த சப்தத்துக்கு முக்கிய அர்த்தம் கிடையாது, பொதுவாக சாதுத்துவம் அதுக்கு அர்த்தமே கிடையாது. இங்க பார் அப்படின்றோம், இங்க பாருன்னா கவனிந்தான் அர்த்தம், பார்க்கறது இல்லையே எங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்கணும். அத மாதிரியாக இங்கேயும் உன்னுடைய சங்கியம் சொல்லப்படல, இந்த பஞ்ச பஞ்சதனாக பஞ்ச பிராணங்கள் சொல்லப்படுறது, அதாவது இந்திரியங்கள் சொல்ற மொழியோ அதையே தான் இங்க சொல்லப்படுறதுன்னா சித்தாந்தம் என்றா. இப்படி முதல் 3 அதிகரணம் ஆச்சு, 4 அதிகரணம் காரணத்துவாதிகரணம் பேரு, அங்க என்ன எடுத்துனாக்க தத்வேதம் தருகி அவ்யாகிருதமாசி தன் நாம ரூபாபியாம் வியாக்கிரியதே அப்படின்னு இருக்கு. அது இதம் இந்த லோகம் பிரபஞ்சம் இருக்கே இந்த பிரபஞ்சமானது முதல்ல அவ்யாகிருதமா இருந்தது, அதுக்கப்புறம் நாமரூபங்கள்லாம் பண்ணிவிட்டா, அவ்யாகிருதம்னா என்ன அர்த்தம், முதல்ல ஒரே கலவையா சூக்ஷமா அப்படியே இருந்தது பிரகிருதி அது அவ்யாகிருதம், இப்ப வியாகிருதமா எடுத்து வியாகரணம்னா பிரிச்சு பிரிச்சு இது இந்த லோகம் அது அந்த லோகம் இது பிருத்திவி இது ஜலம் இது தேஜஸ், இது மாதிரி மகாபூதங்கள் எப்படி எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு தனியா காமிக்கிறது இருக்கோ அது வியாகிருதம் நாமரூபாபியாம் வியாக்கிரியத்தை, முதல்ல அவ்யாகிருதம் ஆச்சு. இந்த அவ்யாகிருத சப்தமானது பிரதிவிக்கு அர்த்தம், பிரதிவிதான் அது பிரகிருதி தான் சொல்லணும்னு
அவள் ஒத்துக்கிறாவா சொல்ற, நம்மளும் ஒத்துக்கிறோம். அது கூட எப்படி தெரியுமோ, நீ சுதந்திரமான அத்தியாகம்னு சொன்ன, அபிரமாத்மமான அத்தியாகம் நாங்க அப்படி சொல்லல. அது கூட பரமாத்மா தான், பரமாத்மா தான். ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஏகமேவா தீயம் அப்படின்னு சொல்றோம். சத்தே சச்சப்த வாட்சியமான பரமாத்மா தான் இந்த பிரபஞ்சமா பிரகிருதியா சூக்ம திசையில இருந்தது. இப்ப சூழ திசையில மாறெடுத்து பரமாத்மாவே பரிணமிக்கிறது. அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் அந்த சுதேவ சௌமிய நமக்கு ஆசித் அப்படின்ற இடத்துல. அந்த மாதிரி இங்கேயும் அவ்யாகிருதம்னாக்க அவ்யாகிருத சரீரி பரமாத்மா, பரமாத்மா. அந்த பரமாத்மாவானவன் நாமரூப மங்களாக மாறி மாத்திரான் அவன் இருக்கு. ததாத்மானம் ஸ்வயம குருத அப்படின்னு இருக்கு. ததாத்மானம் ஸ்வயம குருத, ஆத்மானம் ஸ்வயம் அகுருத. அது தன்னிடத்திலேயே தானே, தன்னிடத்திலேயே இந்த பிரபஞ்சத்தை நான் சிருஷ்டி பண்றான் அப்படின்னு அங்க இருக்கு. அதனால அத்தியாகத சப்தம் கூட பரமாத்மா வாட்சிதான். நீ சொல்ற மாதிரி இந்த வாட்சி இல்லை, வெறும் கேவல பிரகிருதி சொல்றது இல்லை, அத்தியாகத சரீரியான பரமாத்மா சொல்றது. இது சததுருஷணியில, சததுருஷணியில சுவாமி ரொம்ப அழகா சாட்சிக்கிறதெல்லாம் பற்றி விஷயங்கள் தான் பாஷ்யத்திலேயும் நல்லாவே இருக்கிறது. இப்படி இந்த நாலாவது அதிகரணம் இது. அதுக்கப்புறம் அதனால இந்த இடத்துல எப்படி சொல்றது, அதுவும் எப்படி தெரியுமா, எல்லாமே துவாரவர்த்தி தான். துவாரவர்த்தின்னாக்க என்ன சொன்னா, வைஸ்வானர அதிகரணத்துல பார்த்தோம் பாருங்க, வைஸ்வானரா வைஸ்வான சொல்றான். என்ன சொல்லப்படுறதுனாக்க, வைஸ்வானர சரீரி பரமாத்மா, எல்லாம் துவாரவர்த்தி பத்த சரீரி. அந்தந்த வஸ்துவுக்கு சரீரியாக எம்பெருமான் இருக்கான். சத்வாரம் அத்வாரம், சத்வாரகம் அத்வாரகம்னாக்க ஒன்றத்தை இட்டு தன்னை காமிச்சிக்கிறது, சுதந்திரமாவே தானே வளருது. சில இடத்துல பரமாத்மா ஏதோ வாய்மானி பூதானி ஜாயந்தே ஏனச்சு அத்தானி ஜீவந்தி எத்தையன் விசந்திசந்தின்னு சொன்னாக்கா அங்கே சுதந்திரமா பெருமாள்டே வருது. அதே எஷ்டு சிருஷ்டி வந்ததுன்னு சுக்குங்கோ, இரண்டு கிரப்பன்றிருக்கான சதுர்முகன், அவன் மூலமா வருது அது. அப்போ துவாரம் சத்வாரக சிருஷ்டின்னு சொல்றாது. அவர் விஸ்வாமித்திர சிருஷ்டிச்சார், நம்ம பிரஜாபதிகள்லாம் சிருஷ்டிச்சா, இவாள்லாம் சிருஷ்டிச்சா அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுக்கெல்லாம் அப்படி சொல்றது. அதனால துவாரவர்த்தியினால இதெல்லாம் கற்பிக்கப்படுறது, சிருஷ்டி சொல்லப்படுறது அவ்யாகிருத சித்தங்கள் தான். எப்படி அஞ்சு அதிகரணங்கள்ல சொல்லப்பட்டது, நாலு அதிகரணங்கள், நாலு அதிகரணம் சொல்லப்பட்டது. அஞ்சாவது அதிகரணம், ஆறாவது அதிகரணங்கள் ரெண்டு இருக்கு, ஜெகத்வாஜித்வா அதிகரணம் அதிகரணம். அது மாதிரி வாக்கியான்மை அதிகரணம் அதிகரணம். இந்த ஜெகத்வாஜித்வாதிகரணத்துல ஒருத்தன் வந்து பாலாக்கின்னு ஒருத்தன், அவன் என்ன பண்றான், அஜாதசத்திர கிட்ட போறான். அஜாதசத்திரம் ஒரு மகாராஜா, அந்த ராஜா கிட்ட போறான் காசிராஜன். அவன்கிட்ட போனவொடனே பிரம்மதே பிரவாணி அப்படிங்கிறான், உனக்கு பிரம்மத்தை பத்தி நான் சொல்றேன் அப்படிங்கிறான். அஜாதசத்திரம் அவன் மகா பிரம்ம வித்து அந்த ராஜா, அந்த ராஜா பிரம்ம வித்து அஜாதசத்ரு பேரு. அந்த ராஜா கிட்ட வந்து இந்த இவன் சொல்றான் பாலாக்கின்றவன், நான் உனக்கு சொல்லித்தரேன் பிரம்மத்தை. சரி சொன்னேன், எல்லாரும் ஜனக்கர்கிட்டயே போறா, நீ என்கிட்ட வந்திருக்கே, உனக்கு அள்ளி அள்ளி தரேன் எனக்கு சொல்லு. சொன்னாக்கா அவன் சொன்னதெல்லாம் சாதாரண இந்திரன் சந்திரன் சூரியன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டான். ஐயோ இதெல்லாம் சொல்லக்கூடாது, இவைகள்லாம் பரமாத்மாவுக்கு பிரம்மத்துக்கு கர்மாக்கு காரியங்களா தான் இருக்கு, அதனால சிருஷ்டிக்கப்படுவதுகளா தான் இருக்குது. நீ சொல்ற மாதிரி அந்த பரமாத்மாவே அவன் அதெல்லாம் இல்லை அப்படின்னு வரிசையா அங்க சொல்றான். அதாவது சுத்தரே உபதேசிக்கிறார். அதனால அங்க ஒரு வாக்கியம் இருக்கு வந்து, எஸ்யவா ஏதத் கர்ம அப்படின்னு இருக்கு. எஸ்யவா ஏதத் கர்ம, எவனுக்கு இவைகள்லாம், இப்ப சொன்ன நீ சொன்னையே அவைகள்லாம் கர்மா, கிரேத இது கர்ம காரியம் சிருஜ்யம், சிருஷ்டிக்கு விஷயமாறுது, சிருஷ்டிக்கு விஷயமாறுதோ சிருஷ்டிக்கப்படுபவர்களாக இருக்கிறதோ அவன்தான் பிரம்மம். அதனை விட்டுட்டு இதெல்லாம் சொல்லிட்டேன்னு அவர் சொல்லிக் கொடுக்குறாரு அஜாதசத்ரு. அதனால இந்த இடத்துல ஜெகத்வாஜித்வாதிகரணத்துல அவன் என்ன பண்ணிட்டான்னா, கர்மா அப்படிங்கிறதுக்கு பூர்வபட்சி சொல்றான், எஸ்யவா ஏதத் கர்ம, எஸ் ஏதேஷாம் கர்த்தா, எல்லாத்துக்கும் கர்த்தாவா இருக்கக்கூடியவன் பரமாத்மா. இவைகளுக்கெல்லாம் கர்மா, கர்மானாக்கா என்ன அர்த்தம், புண்ணிய பாப ரூப கர்மான்னு பூர்வபட்சி பண்ணிட்டான். அதனால ஜீவனே என்கிட்ட வேண்டாம் சாங்கியன், ஜீவனே இருக்கட்டுமே
அவன் ஜீவன் இல்ல. ஏன்னா இந்த சிருஷ்டி இத்தனை பேரை சிருஷ்டிக்கிறது ஜீவனால முடியுமண்ணா? ஜீவனால எப்படி சிருஷ்டிக்க முடியும்? எந்த திசையிலையும் முடிக்கவே முடியாது. அதனால இங்க வந்து கிரியேதயதி கர்மன்னு காரியம் தான். அது என்ன காரியம் அப்படின்னாக்க சிருஷ்டிக்கப்படுபவைகள். அதனால இவன் கர்மான்னு சொன்னதுனால கர்ம சம்பந்தம்னு அர்த்தம். கர்ம சம்பந்தம் இருந்தா அசுத்தன் இல்லையா? அதனால ஜெகத்வாதித்வாதிகளிடத்தினால அசுத்தனான ஜீவன் தான் இதுவா இருக்கட்டுமே, லோகத்துக்கெல்லாம் கர்த்தாவா இருக்கட்டுமே சாங்கியம் கேட்கிறோம். அந்த கேள்விக்கு பதில் இந்த அதிகரணத்தை சொல்லிடுறது. அது வராது, அசுத்தனான ஜீவன் வரமாட்டான் இல்லையா? அடுத்த அதிகரணத்துல வந்து வாக்கியாண்மை அதிகரணம் யாஜ்ஞவல்க்கியர் ஏற்கனவே சொல்றப்பலாம் சொல்றப்பனா யாஜ்ஞவல்க்கியர் வந்து தன்னுடைய ரெண்டு கிரகணிகள் ரெண்டு தேவிகள் அவருக்கு கார்த்தியாயினுத்தி அது மாதிரி மைத்திரையினுத்தி அவ ரெண்டு பேரையும் கூப்பிடுற. கூப்பிட்டு நான் சன்னியாசம் வாங்கிக்கலான் இருக்கேன், அதனால என்னுடைய சொத்தை பிரிச்சு கொடுத்து விடலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு. அதுல கார்த்தியாயினின் நிறைய குழந்தைகள், அதனால பார்த்தா வந்த வரையும் லாபம் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டேரு அப்படின்னு விட்டா பணத்தை வாங்கிட்டு வந்துடுறான். மைத்திரையை வந்து கேட்கிறான், நீ எனக்கு பணம் தரையே, இந்த பணத்தை வச்சுட்டு எனக்கு அமிர்தம் கிடைக்குமா? அமிர்தம்னா மோக்ஷம்னு அர்த்தம். அமிர்தம் கிடைக்குமா? அவர் சொல்றார் அமிர்தமே கிடைக்காது, பணத்தை வச்சுட்டு அமிர்தம்லாம் கிடைக்காது அப்படின்னுட்டு. அதுக்கு அவர் வந்து சமாதானம் சொல்றாரு. அப்ப உடனே இவ கேட்கிறா, அப்படியானாக இந்த பணத்தை வச்சுக்கமான என வித்தேன, இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு அமிர்தம் எதனால கிடைக்குமோ அந்த வழியை எனக்கு சொல்லுன்னு உபதேசம் கேட்கிறா மைத்ரேயி. அதுக்கு அழகா பதில் சொல்றேன், ஆனந்தம் தாளம் இல்ல ஒத்தி பணம் போறோன்னு போயிட்டா. ஆனா இவ்வளோ பிரம்ம வித்ய வேணும்னு கேட்கிறாளே, அதனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சிஷ்யா ஆயிட்டா அப்படின்னு அவர் சொல்றவர். அங்க சொல்லச்ச ஒரு வாக்கியம் வருது, நபத்யுக் காமாய பதிஸ்பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதிஸ்பிரியோ பவதி அப்படின்னு. ஒரு பாரியா இருக்க ஒரு பர்த்தா இருக்கான், இவன் வந்து ஆசைப்படுறான் என்கிட்ட என்னுடைய பாரியானவர் ரொம்ப பிரீதியோடு இருக்கணும்னு. அவ அது மாதிரி ஆசைப்படுறா, என் பர்த்தா என்கிட்ட பிரியமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. இவ ஆசைப்பட்டதுனாலேயோ அல்லது அவன் ஆசைப்பட்டதுனாலேயோ ரெண்டு பேரும் பரஸ்பரம் பிரியமா இருக்க மாட்டா. அவன் சங்கல்பிக்கணும் பரமாத்மா, ஆத்மா தான் சங்கல்பிக்கணும். ஆத்மா ஆசைப்படணும், பரமாத்மா சங்கல்பிக்கணும். இந்த காமச ஆத்மாஸ்து காமாயன் இருக்கு, காமசப்தமானது சங்கல்பம்னு அர்த்தம். அவன் சங்கல்பிச்சான்னா இது வரும். அவன் சங்கல்பிக்காம வந்து நம்ம ஆசைப்பட்டோன்னா வராதுன்னு அங்க வாக்கியார்த்தம் சொல்ல போறோம், அங்க சொல்ல போறோம். இப்ப இங்க வந்து கூறுபட்சி சொல்றான் ஆத்மனஸ்து காமாயன் இருக்கு, அது மாதிரி இங்க வாக்கியங்கள்லாம் இருக்கு, வித்த ஈஷனா புத்திர ஈஷனா இருக்கு. அதாவது குழந்தைகள்கிட்ட ஆசை பாசம், பணத்துல ஆசை, ஸ்திரீகள்கிட்ட ஆசை, இதெல்லாம் வருது. இதெல்லாம் யாருக்கு வரும்? ஜீவனுக்கு தான் வரும். அதனால இங்க ஆத்மசப்தம் ஜீவனை தான் சொல்றது. அதனால சாங்கியான இவனே இருக்கட்டும் புருஷனே இருக்கட்டும் அப்படின்னுட்டு சாங்கியம் ஆட்சேபிக்கிறோம். அது கிடையவே கிடையாது. அங்க வாக்கிய அவயவங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த அவயவங்கள்லாம் என்ன பண்றது தெரியுமோ, பரமாத்மாவை தான் காமிச்சு கொடுக்கறது. பரமாத்மாவை காமிச்சு கொடுக்கறதுனால இந்த வாக்கியாமி ஆதிகளுக்கு மைத்ரேய வித்யான்னு பேர் இருக்கு. இந்த மைத்ரேய வித்யில சொல்லப்பட்ட புருஷன் யார் அப்படின்னா சுத்தனான ஜீவன் அவன் கேட்டான் ஒரு பட்சி. அதுக்கு சித்தாந்தியோ சுத்தனான ஜீவன் இல்லை, சாட்சாத் பரமாத்மா அதிகரணம் சாராவில்ல. அந்த ஆத்மசப்தத்துக்கு எப்படி பரமாத்மா பரம் வரும் அப்படின்னு ரொம்ப அழகா அர்த்தம் சாய்க்க போறார் சுவாமி. அதனால இப்படிப்பட்ட அதிகரணம் இந்த வாக்கியாமி அதிகரணம், அது இங்க சொல்லப்பட்டதா இருக்கு. இது ஆறாவது அதிகரணம் ஆயிடுச்சு. அதனால அஞ்சாவது அதிகரணம் ஆறாவது அதிகரணத்துல அஞ்சாவது அதிகரணத்துல அசுத்தனான ஜீவன் நிராகரிக்கப்படுகிறான், ஆறாவது அதிகரணத்திலேயோ சுத்தனான ஜீவன் நிராகரிக்கப்படுகிறான், எக்காரணம் அவன் இல்லைன்னு. அதுக்கப்புறம் ரெண்டு அதிகரணம் இருக்கு. அந்த ரெண்டு அதிகரணத்திலையும் யோக சாங்கியன் இருக்கானே, அதாவது சேஸ்வர சாங்கியன் பேர் அவனுக்கு,
அங்க பாஷ்யம் சேஸ்வர சாங்கிய பிரத்யவதிஷ்டதே அப்படின்னு, அந்த சேஸ்வர சாங்கியனுடைய பட்சமானது அங்க கண்டிக்கப்படுறது. அதனால இந்த மாதிரியாக இப்படி எட்டு அவ வந்து அதாவது ஈஸ்வர சாங்கியன் அவனுடைய விஷயம் ஆறு அதிகரணங்கள். அந்த ஆறு அதிகரணங்கள்ல ஒவ்வொரு அதிகரணத்தினுடைய கிருத்தியம் என்ன அப்படின்னு சாத்தியமுச்சு. இப்போ கடைசி ரெண்டு அதிகரணத்தினால ஈஸ்வரனை ஒத்துண்டு அந்த ஈஸ்வரனுக்கு உபாதான காரணத்தும் கிடையாது, மூல காரணமா மூலப்பொருளா இருக்க முடியாது, நிமித்த காரணமா அப்படிதான் இருப்பான் அப்படின்லாம் சொல்ற பட்சம் இருக்கே, அந்த பட்சத்தை கண்டனம் பண்றது. இப்படியாக இந்த ஸ்லோகத்துல எட்டு அதிகரணங்கள்ல என்னென்ன விவரம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் சங்கரிக்கிறார். இப்ப பாருங்க, துவாபியாம் க்ஷேப்யம் பிரதானம் கபில மத மத ஏகதோன்யோக்த சங்க்யாம் பிரதானம் முதல் ரெண்டு அதிகரணங்கள்னால பிரதானமானது க்ஷேப்யம். க்ஷேப்யம்னா என்ன அர்த்தம்? நிரசியம்னு அர்த்தம். நிரசிக்கு க்ஷேபம்னா தூக்கி தள்ளி விடுறதுன்னு அர்த்தம், தள்ளி விட்டுறது, அது கிடையாது, வரவே வராது. முதல் ரெண்டு அதிகரணங்கள்னால பிரதானம் க்ஷேப்யம். அந்த பிரதானம் யாரு அப்படின்னாக்க இவா இருக்கா பாருங்க, கபிலம். கபிலன் சாங்கிய வக்தா கபிலஹா அப்படின்றது மகாபாரதம். அதனால சாங்கிய பட்சத்துக்கு வக்தா யாரு அப்படின்னா கபிலன். அந்த கபில மகர்ஷி அவர் என்ன திருவுள்ளப்படுறாருனாக்க, ஏன்னா கபில மகர்ஷியும் ஸ்ரீமத் ராமாயணத்துல வாசுதேவனுடைய அவதாரம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவரை சுத்தமா பேசக்கூடாது. அவர் வந்து இந்த பிரகிருதி தத்துவத்தை, அது வேற சமயத்துல விஷயத்தை சொல்றேன், பிரகிருதி தத்துவத்தை அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். அது அதை வந்து எடுத்துட்டா போறது. அதனால வந்து இந்த சூத்திரக்காரர் என்ன பண்றாருனாக்கா, கபில மதம், கபிலர் வந்து என்ன அபிப்பிராயப்படுறார், பிரதானம் தான் சொல்லப்படுறது எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. அந்த கபிலர் அபிப்பிராயப்பட்ட பிரதானம் இருக்கே அது முதல் ரெண்டு அதிகரணத்தினால இது பண்ணப்படுறது, தள்ளப்படுறது க்ஷேத்யம். அதன் பிறகு அக ஏகதஸ்தோ இன்னொரு அதிகரணத்தினால, ஏகதாக ஒரு அதிகரணத்தினால மூணாவது அதிகரணம் சங்கியோபசங்கர அதிகரணம். அதனால அந்யோக்த சங்கியா, அன் என்ன யாரு? சாங்கியன் வேதாந்திகளுக்கு பிரதியோகியா இருக்கிறவன், விரோதி. அவன் சொன்ன சங்கியா இருக்க எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையானது தள்ளப்படுறது, அது க்ஷேப்யம். சங்கியா அந்யோக்த சங்கியா க்ஷேப்யான்னு இது பண்ணி மாத்திக்கணும். அதே மாதிரி துரியேன நாலாவது அதிகரணம். அதனால என்னென்ன அவ்யாகிருதோக்தேரபி, அவ்யாகிருதம்னு சொல்லி சொல்லிட்டுனாக்கா அவ்யாகிருத சப்தத்துக்கு பிரகிருதி தான் அர்த்தம், நாங்களும் ஒத்துக்கோம். ஆனா நீ சுதந்திரமான பிரகிருதின்னு சொன்னப்பார், அதுதான் கிடையாது. சுதந்திரமான பிரகிருதின்னு என்ன அர்த்தம்? அப்ரமாத்மகமான பிரகிருதின்னு நீ சொல்ற, அதை நாங்கள் கண்டனம் பண்றோம். ஏன்னா அவ்யாகிருதோக்தி கூட விபுகு அவதிகி துவாரவர்த்தியா சாத்தியது, பரமாத்மா பரியந்தம் அதுக்கு சொல்லணும். பரமாத்மா பரியந்தம் சொன்னாதான் அதுக்கு அர்த்தம் சித்தமாகும். அது அதனால அவ்யாக துவார விருத்தியா, பிரகிருதி துவார விருத்தியா, பிரகிருதியை வந்து சொன்னா கூட அந்த எந்த சப்தத்தை சொன்னாலும் பரமாத்மாவை தான் அது சொல்லும். இதுதான் நம்ம சித்தாந்தமே. எல்லாரும் ஒத்துக்கிறா, அத்வைதிகள், வைதிகள், அமாரி விசிஷ்டாத்வைதிகள் எல்லாருமே ஒத்துக்கிறா, எந்த சப்தத்தை சொன்னாலும் சர்வே சப்தாக பிரம்ம வாச்சகாக, எல்லா சப்தங்களும் பிரம்மத்தையே சொல்லும் அப்படின்னு ஒத்துக்கிறா. ஆனால் என்ன இதுனாக்க, அந்த ஒத்துக்கிற விதத்துல தான் தகராறு. நாம சரீராத்மபாவத்தை ஒத்து நாம ஒத்துக்கிறோம், அந்த அறியாமித்தேன் இருக்காமன். அதனால எந்த சத்தத்தை மனுஷன் சொன்னாக்கா, மனுஷ சரீரி, மனுஷ தேகம் இருக்கே அந்த தேகத்துக்கு ஆத்மாவா இருக்கிறவன் அர்த்தம் பண்ணிக்கணும். மனுஷன்னா பொதுவா இந்த சரீரத்தை தான் சொல்லும், ஆனால் அந்த சரீரத்துக்கு ஆத்மான்னு அர்த்தம் பண்ணிக்கணும், அது பரியந்தம் போகணும்.
அது மாதிரி லோகத்தில் இருக்கிற சப்தங்கள் அத்தனையும் பரமாத்மாவையே சொல்லும். அதனால இதான் அபிதேய கஷ்டா, எந்த சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தத்தினால சொல்லப்படுறவன் பரமாத்மாதான். அது சரீராத்மாவத்தை கொண்டு அந்தரியாமி ஸ்திதியை கொண்டு அதை சொல்லணும். அதனால நீ அவ்யாகிருதி அப்படி அவ்யாகிருத சப்தத்தினால பிரகிருதி சொல்லப்பட்டாலும் அதனுடைய கஷ்டம் எங்கன்னாக்க பரமாத்ம பரியந்தம் போகணும். அதனால விதுகு துவாரவருத்தியா அவதிகி ஸ்தாப்தியதே அவ்யாகிருதோஸ்தேரபி, அவ்யாகிருதம்னு ஒரு உக்தி இருக்கு சொல்லப்பட்டது இருக்கு, அதுக்கு கூட துவாரவருத்தியா பிரகிருதியை துவாரமாக கொண்டு அவதிகி விபுகு இது ஸ்தாப்தியதே, அதுக்கு முடிவு எங்கன்னாக்க பரமாத்மா கிட்டதான். அதனால அதிலே அவதி அவதி எதை சொல்றோமோ அது அவதியானது பரமாத்மா கிட்டதான் இருக்கு. அதனால நேற்று பரமாத்மா கிட்ட இருக்கிறதுனால இந்த அவ்யாகத சப்தத்தினாலையும் எம்பெருமான் தான் சொல்லப்படுறான்றதுனால நீ சொல்ற அப்ரமாத்மகமான பிரகிருதின்றதை இங்க சிந்திக்காது. இவரையும் நாடதிகரணை எடுத்து சுத்தா சுத்தவுத்து ஜீவவு அதிகரணை அதி அனந்தரம் அதன் பிறகு சுத்தா சுத்தவுத்து ஜீவவு சுத்த ஜீவன் அசுத்த ஜீவன், அசுத்த ஜீவன் அஞ்சாவது அதிகரணத்தினால ஜெகத்வாதிகரணத்தினால, அது மாதிரி சுத்த ஜீவன் அது வாக்கியான்மையாதிகரணத்தினால அனந்தரம் அதிகரண யுகே வாரணி யுகம், அதிகரண யுகே ரெண்டு அதிகரணங்கள்ல வாரணியவு நிவாரணம் பண்ணணும், நிவாரணம் பண்ணணும் அதா கிடையாது, சுத்தனும் இல்லை அசுத்தனும் இல்லை. அந்த ரெண்டு வாக்கியத்தினாலையும் ரெண்டு வித்தியினாலையும் சொல்லப்படுறவன் பரமாத்மா தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதுதான் சொல்லியது சேஷம் கடைசி ரெண்டு அதிகரணம் இருக்கு. அதுல என்ன பண்ணணும்னாக்க தந்திராந்தரோக்கே ரெண்டு தந்திரம்னாக்க நிறைய அர்த்தம், தந்திரம்னாக்க தந்திரம்னாலே சாஸ்திரம்னு அர்த்தம், தந்திரம்னாக்க பாஞ்சராத்திரத்துக்கும் தந்திரம் பேரு, மீமாம்சைக்கும் தந்திரம் பேரு, சாங்கியத்து சாங்கியனுக்கும் தந்திரம் பேரு. அந்த மாதிரி இந்த இன்னும் இருக்கிற யோகன் யோக சாஸ்திரம் இருக்காம அவனும் அவனோட சாஸ்திரத்துக்கும் தந்திரம் பேரு. இப்படி தந்திரம்னா சாஸ்திரம், அதுல யோக தந்திரம் காப்பிட தந்திரம் பாஞ்சராத்திர தந்திரம் இப்படி விதவிதமா சொல்றோம். இந்த இடத்துல சாங்கிய தந்திரத்தை ஆறு அதிகரணங்கள்னால அடிச்சுட்டார், கடைசி அதிகரணத்தினால ரெண்டு அதிகரணத்தினால தந்திராந்திரம் யோக யோக தந்திரம் தானே அவன் சொல்றதை அடிக்கணும். அவன் என்ன பண்ணான், தந்திராந்தரத்தை ஈஸ்வர நிரசனகிறது, தந்திராந்தரத்தை சொல்லப்பட்ட ஈஸ்வரனை நிரசிக்கிறோம். இது வந்து சுரசமான விஷயம் என்னன்னாக்கா ஈஸ்வரனை நிரசிக்கிறோம்னா என்ன அர்த்தம், அவன் ஈஸ்வரனை ஒத்தனாலும் அந்த ஈஸ்வரனையும் நம்ம அடிக்கிறோம்னு அர்த்தம், நமக்கு ஈஸ்வரன் முக்கியம் தானே அப்படின்னு ஈஸ்வரன் எப்படி அடிக்கலாம்னு கேள்வி வரும் இல்லையோ. அதனாலதான் மாணவ நம்ம வந்து சாஸ்திர எழுத்துவாதிகளும் சேவிச்சோம், அதில் சேவிச்சு அப்போ ஈஸ்வரனை கண்டனம் பண்றார் பாஷகர். எப்படி கண்டனம் பண்றாருனாக்கா நீ வேதத்தை ஒத்துக்காம அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஈஸ்வரனை நாங்க கண்டனம் பண்றோம், அந்த ஈஸ்வரனை தான் கண்டனம் பண்றோம், வேதத்தினால சொல்லப்படுற ஈஸ்வரனை நாங்க கண்டனமே பண்ணல. வேதத்தினால சொல்ற வேதம் எப்படி சொல்றது அப்படின்னாக்கா நமக்கு கல்யாண குணங்களோட கூடின ஈஸ்வரன் இருக்கான், அவன் ஜெகத்துக்கு கர்த்தாவா இருக்கான், அவன் ஜெகத்துக்கு உபாதானமாக இருக்கிறான், அவனே சித்தோபாயம் அவனே வந்து சாத்தியோபாயத்தை நடத்தி வைக்கிறான், அவனே பிராப்தியனா இருக்கான் மோட்சத்துல, இத்தனை விஷயங்கள் சொல்றது. இதெல்லாம் அவன் ஒத்துக்கல, வேதத்தையே ஒத்துக்காதவன் வேதத்தை ஒத்துண்டாலும் அதை அனுமானத்தினாலதான் சாதிப்பேன்னு சொல்றான் நஜாயிகன். அந்த மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், யோக சாஸ்திரஜன் ஈஸ்வரன் வந்து உபாதான காரணம் என்ன நிமித்த காரணம் ஒண்டிதான், உபாதான காரணம் பிரகிருதியே இருக்கட்டும் அப்படின்னு அவன் சொல்றான். நாங்களும் பிரகிருதியை ஒத்துக்கிறோம், எப்படி பிரம்மாத்மகமான பிரகிருதி உபாதானம். அப்ப என்ன அர்த்து ஏற்கனவே சொல்றோம், சூழ சூக்ம திட்டம் பிரம்ம காரணம், சூழகிட்டம் பிரம்ம காரியம் அப்படின்னு அர்த்தம் பண்ண, சூக்மமான சேதனம் அச்சேதனம் இவைகளோட கூடினவன் எப்பொழுதும் பிரியாம இருக்கிறவன் அவன்தான் காரணமா இருப்பான், காரியமாகவோ சூழமா இருக்கக்கூடியது இப்ப பார்த்துட்டு இருக்கவே அதுதான் அது அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்ச பிரதானத்தை உண்டி உபாதான காரணமாக ஒத்துண்டு ஜீவனை நிமித்த காரணமாக ஒத்துந்தான்னாக்கா அந்த பணக்க அந்த ஈஸ்வரனை கண்டனம் பண்ற தந்திராந்தரோக்தர்
யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஈஸ்வர நிரசனம், ஈஸ்வரனத்தை நிரசன கிருத்து நிரசனத்தை பண்றாரு. இங்க எங்க அஸ்மின் துரிய பாதாஷ்டகே, அஸ்மின் இந்த நாலாவது பாதம் இருக்கு, அதில் இருக்கக்கூடிய எட்டு அதிகரணங்கள்லையும் இந்த மாதிரி சகிக்கிறேன். இத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சகிக்கிறார். ரெண்டு அதிகரணங்கள்னால முதல் ரெண்டு அதிகரணம் பிரதானம், கபிலர் அத என்ன அழகான பதம், கபில மதம் பிரதானம் கஷேத்ரம். நாங்க வந்து எங்க நாங்க ஒத்துக்கிற இதை நாங்க கண்டனம் பண்ணல, கபிலர் ஒத்துண்ட பிரதானத்தை தான் கண்டனம் பண்றோம். அது மாதிரி அவன் சொல்ற சங்கியை கண்டனம் பண்றோம் மூணாவது அதிகரணத்துல. அவன் சொன்ன அவ்யாகிருத சப்தத்துக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் கிடையாது, அதுக்கு காஷ்டையா இருக்கக்கூடியது பரமாத்மா. அது பரியந்தம் நாலாவது அதிகரணத்துல சொல்றோம் காரணத்துவ அதிகரணத்துல. அஞ்சாவது அதிகரணத்துல அசுத்தமான ஜீவன் தான் இங்க சொல்லப்படுறான், கர்மடனான கர்மவசியனான ஜீவன் அவன் சொன்னான், அதை கண்டனம் பண்றோம். ஆறாவது அதிகரணம் ஆக்கியான அதிகரணம் சுத்தமான ஜீவன், அவன் தான் ஜெகத்காரணம் சொன்னா அதை கண்டனம் பண்றோம். ஏழாவது எட்டாவது ரெண்டு அதிகரணங்கள்ல யோகசாஸ்திரம் சொல்லக்கூடிய நிமித்த மாத்திர ஈஸ்வரன் ஒத்துன்னு இருக்கானே அந்த ஈஸ்வரனை கண்டனம் பண்றோம். அப்படி ஒரு ஈஸ்வரனே இல்லை, கேவலம் நிமித்த மாத்திரம் இருக்கான்னு சொன்னாக்க அது வேண்டாம் அப்படின்னு கண்டனம் பண்றோம். இந்த மாதிரியாக எட்டு அதிகரணங்கள்ல சாமி சாய்க்கிறார். உபஸ்லோகம் பாருங்க, துவாபியாம் க்ஷேத்யம் பிரதானம் கபில மதமத சேகதோன்யோக்த சங்கியா துர்யேனா வியாகிருதோக்தே அபிவிதுரவதி சாப்பியதே துவாரவர்த்தியா சுத்தா சுத்தௌ ச ஜீவௌ அதிகரண யுகே அனந்தரம் வாரணீயோ சேஷம் தந்திராந்தரோக்தே தந்திராந்தரோக்தே ஸ்வர நிரசன கிருத் சூரிய பாதாஷ்டகேஸ்மின் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.